Hi friends, welcome back to Rame's Harisubai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பூரி மசால் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். இது வந்து சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் என்னோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த பூரி மசால் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியணும். இதில் 5-6 போல் மிளகு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் இருக்கும். இதில் க்ரஷ் பண்ண ஒரு 4 பூண்டை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நறுக்கி சேர்த்துக்க வேண்டாம், நல்லா க்ரஷ் பண்ணியே சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதில் 2 போல பச்சை மிளகாவை நான் வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பூரி மசால் செய்கிறதுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. ஓரளவு நல்லா வதக்கினாலே போதும். அப்படின்னா தான் உங்களுக்கு மசால் சாப்பிடும் போது வெங்காயம் கொஞ்சம் க்ரன்ச்சியோட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அப்படின்னா தான் உங்களுக்கு உருளைக்கிழங்குல நல்ல உப்பு அப்சர்வ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. மஞ்சள் தூளும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த பூரி மசாலோட கலரே வந்து நல்லாயிருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து 3 உருளைக்கிழங்கு வேக வச்சனால 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் கொதித்த பிறகு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போயே உப்பு வந்து செக் பண்ணால் தான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வெந்து வரும்போது நல்ல உப்பு கிடைக்கும். அதனால் உப்பை வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு கடைசியாக நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதில் அந்த கிரேவியில் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது கடலை மாவு கரைச்சி ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிட்லாம். கெட்டியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பூரி சப்பாத்திக்கு வந்து எடுத்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு லைட்டாக புளிப்பு சுவை வேணும்னா லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு டேஸ்டான அதே மாதிரி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பூரி மசால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அளவு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.